பெரும் திசைகளில் இந்தியா உலக செய்திகள். சவுதி அரேபியா மன்னரின் அழைப்பை ஏற்று இருநாள் அரசுமுறை பயணமாக ரியாத் நகருக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லாவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஆஸ்திரேலியாவில் பருவநிலை ஆர்வலர்கள் போலீசார் இடையே மோதல். ஆஸ்திரேலியாவில் நடந்த சர்வதேச சுரங்க வள மாநாட்டை எதிர்த்து போராடிய பருவநிலை ஆர்வலர்கள் 50 பேரை போலீசார் கைது செய்தனர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் மின்டோனாவ் தீவை இன்று தாக்கிய 6.6 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் இடிபாடுகளில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். ஈராக்கில் அரசுக்கு எதிரான போராட்டம். ஈராக் நாட்டில் அரசு துறைகளில் பெருகி வரும் ஊழல் மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றை எதிர்த்து நடைபெற்று வரும் போராட்டத்தில் நேற்று மட்டும் 18 பேர் உயிரிழந்தனர். லாகூர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்க்கு 8 வார காலம் ஜாமீன் அளித்து இஸ்லாமாபாத் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பிரிட்டன் நாட்டின் பாராளுமன்றத்துக்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்தும் பிரதமர் போரிஸ் ஜான்சன் முடிவுக்கு தொழிலாளர் கட்சி இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. இருநாள் அரசுமுறை பயணமாக ரியாத் நகருக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அல் சவுத்தை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பின்லேடனை போன்று பாக்தாதி உடல் ஆழ்கடலில் வீச்சு. IS பயங்கரவாத அமைப்பின் தலைவன் பாக்தாதியின் உடல் பின்லேடன் உடலை போன்று ஆழ்கடலில் வீசப்பட்டது. சவுதி அரேபியாவில் பண பரிவர்த்தனைகளுக்கு எளிதாக பயன்படும் ரூபே கார்டுகளை அறிமுகப்படுத்த இந்தியா சவுதி இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு செல்ல இந்திய எம்பிக்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய எம்பிக்களுக்கு அனுமதி அளிப்பதாக என பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள நிலவரங்களை ஆய்வு செய்வதற்காக ஸ்ரீநகர் வந்துள்ள ஐரோப்பிய யூனியன் பாராளுமன்ற எம்பிக்கள் குழுவினர் இன்று அங்குள்ள மக்களை சந்தித்து பேசினர். ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 தொழிலாளர்கள் பரிதாபமாக பலியாகினர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சிவசேனாவுக்கு முதல் மந்திரி பதவி கிடையாது என தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்ததை அடுத்து பாரதிய ஜனதா சிவசேனா பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் 17 தேதி ஓய்வு பெறுவதால் அயோத்தி, ரஃபேல், சபரிமலை உள்ளிட்ட முக்கிய வழக்குகளில் 17 தேதிக்கு முன்பு தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. அரசியல் தலைவர்களின் மின்கட்டண பாக்கியை தடுக்க ப்ரீபெய்டு மீட்டர். அரசு அலுவலகங்கள், ஊழியர்களின் குடியிருப்புகள் மற்றும் அரசியல் தலைவர்களின் வீடுகளில் ப்ரீபெய்டு மீட்டர் முன்கூட்டியே மின்சார கட்டணம் செலுத்தும் முறை கருவியை பொறுத்து திட்டமிடப்பட்டுள்ளது. குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு பரவலான கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த 6 வழிகாட்டுதல்களுடன் வரைவு கொள்கைக்கு இறுதிப்படிவும் கொடுக்கப்பட்டுள்ளது. சட்டசபை இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி அடையும் என்று கர்நாடக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் சீதாராமையா கூறியுள்ளார். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்படுத்திய ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு ரூபாய் 10,000 நன்கொடை வழங்கும் பக்தர்களுக்கு VIP தரிசனம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கு பக்தர்களிடம் இருந்து வரவேற்பு அதிகரித்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை இன்னும் 30 ஆண்டுகளுக்குள் 3,60,00,000 பேர் கடல் நீர் புகுவதால் வெள்ள பாதிப்புகளை சந்திக்கக்கூடும் என்று புதிய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆழ்துளை கிணறுகளை மூட வேண்டும் என்று புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு டாக்டர்கள் வேலைநிறுத்தம் இன்று 6வது நாளாக நீடிக்கிறது. டாக்டர்கள் இல்லாததால் 5,000 மேலான ஆபரேஷன்கள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. ஆழ்துளை கிணற்றில் சிக்கி உயிரிழந்த குழந்தை சுர்ஜித் குடும்பத்தினருக்கு காங்கிரஸ் சார்பில் ரூபாய் 10,00,000 நிவாரணம் வழங்கப்படும் என்று KS அழகிரி அறிவித்துள்ளார். நளினி, முருகன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதை அடுத்து முருகனை தனிச்சிறையில் இருந்து வெளியேற்ற கோரி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக அவரது வக்கீல் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் வாழ்க்கை வரலாறு படத்தில் நடிகர் அஜ்மல் கதாநாயகனாக நடித்து வருகிறார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 9:30 மணிக்கு. இது திசைகளின் தயாரிப்பு.